எங்க கிராமத்துல வர்ற தை மாசம் மாரியம்மன் திருவிழாவுல நாங்க கூத்து நடத்துறது வழக்கம். இந்த வருஷம் நீங்க வந்து கூத்து நடத்த சௌரியப்படுமா? என்னம்மா என்ன இந்த பட்டிக்காட்டு ஆளுகள் என்ன சொல்றாங்க கேளுங்கப்பா. என்னப்பா குழந்தை ஒண்ணும் இல்லைங்க, வருஷா வருஷம் மாரியம்மன் திருவிழாவுல கூத்து நடத்துறது வழக்கம். இந்த வருஷம் இந்த அம்மாவே வச்சு கூத்து நடத்தி போடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். முன்னாடியே எல்லா பணத்தையும் கொடுத்து தமிழ்ல இருக்கிற பொம்பளைங்க வயசானவங்க கூட இப்படி வேஷம் போட்டுக்கிறது சகஜம். அதுக்காக கூத்தாட வரியா அப்படின்னு கேக்குறானே. கேட்டீங்களா? கேட்டோம்ங்க. அதுக்கு என்ன இந்த ஆள் கழட்டி தாடிப்பேன்னு சொன்னாருங்க. சும்மாப்பா, இத பாருங்க, கிராமத்துல இருக்கிற ஜனங்க அறியாதவங்க, ஏதாவது தெரியாதனமா வளர இருப்பாங்க. அறியாதவன் அறிஞ்சவங்க கிட்ட பேச கூடாதியா? சரி விட்டுடுங்க. பாத்தீங்களாப்பா, இந்த பட்டிக்காட்டுல என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன நாசப்படுத்த போறீங்களா? சும்மா இருமா, பட்டிக்காட்டு ஊரையா உனக்கு கல்யாணம் பண்ண போறேன். ஏதோ இந்த மனுஷன் கொஞ்சம் செல்வாக்குள்ளவும் போல் இருக்கான். வந்த உடனே அத்தனை பசங்களும் அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்று விட்டானுங்க. இந்த ஆளை கேட்டா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஐயா, பஞ்சாயத்து பண்ண வர கொஞ்சம் என்னையா கூப்பிட்டீங்க? ஒன்னும் கொடுக்க பேசாத பேசாம என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த ஊர்ல யாரோ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அவர் பேர் என்ன? அதாங்க அந்த பெரிய பண்ணையார் நலசிவம் இல்ல. அவருக்கு ஏதாவது குழந்தைங்க இருக்குதா? இருக்குதுங்களா? ராஜன் ஒரு பையன் இருக்குது, ஒரு பொண்ணு கூட இருக்கு. பொண்ணை பத்தி நமக்கு கவலை இல்ல. ராஜன் ஒரே பையன் தானே? ஒரே பையன் தான். என்னங்க? ஒண்ணு இல்ல, அந்த பையனுக்கு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாம்னு ஒரு முடிவு. பண்ணையார்கிட்ட பேசுனீங்களா? இந்த அல்ப விஷயத்த போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு பையனுக்கு பொண்ணு மேல உயிர், அவங்களுக்கு என்ன சொத்து தேரும்? சொத்துங்களா? நாலஞ்சு கிராமமே அவருக்கு சொந்தம். நாலஞ்சு கிராமம் என்ன என்னங்க விசேஷம்? ஒண்ணு இல்ல, அவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம் நான் சொல்றேன், ஆனா பொண்ணுக்கு இந்த ஊர் பிடிக்கலன்னு சொல்லுது. எங்க ஊர் பிடிக்கலன்றதுக்காக பணக்காரனை விட்டுடலாமா? எப்படி விட முடியும்? ஆமா, கடைசியில என்னதான் ஒரு முடிவுக்கு வந்தீங்க? நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னங்க? முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுறது, அப்புறம் பையனை கூப்பிட்டு நாலஞ்சு கிராமத்தையும் வந்த விலைக்கு இழுத்துட்டு டவுன்ல வந்து ஒரு பங்களா கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த அடிதடியில பஞ்சாயத்து பண்ண மாதிரி குழந்தை கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு போங்க. என்னம்மா அருமையான யோஜனை அப்பா சொல்றாரு. கேளுமா, நான் வர்றேங்க. ஓவல்டன் டவுன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் வரேன்.